வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கால் வலி வருதா? அப்போது அதுக்கு இதுதான் காரணம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அவை செயல்படுவதற்கான ஆற்றல் இருந்தால்தான் மொத்த உடலாலும் சீராக இயங்க முடியும். நம் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் இரத்தம் மூலமாக தான் கிடைக்கிறது. உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஊட்டச்சத்துகளையும் ஆக்சிஜன்களையும் இரத்தம் சரியாக வழங்காத போது உடலில் பிரச்சனைகள் தொடர்கிறது. உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லையெனில் சிறுநீரக பிரச்சனை, உயர் இரத்த அழுத்தம், நரம்பு வீக்கம் போன்ற தீவிரமான பிரச்சனைகள் நம்மை சந்திக்க நேரிடும். இவற்றை தவிர்க்க இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முறையான இரத்த ஓட்டம் உடலில் வெப்பநிலையை சீராக பராமரிக்கும். ஆனால் இரத்த ஓட்டம் ஒருவருக்கு மோசமாக இருந்தால் கை மற்றும் கால்கள் அதீத குளிர்ச்சியை சந்திக்கும் போது அதே நேரத்தில் குளிர்காய்ச்சல் ஏற்படக்கூடும். சிலருக்கு கை காலில் வீக்கம் ஏற்பட்டு சரியாக இயங்க முடியாது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணங்கள் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது, சத்தான உணவுகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது, புகை மற்றும் மது பழக்கம், அதிகமாக காபி குடிக்கும் பழக்கம் நம் உடலில் இரத்த ஓட்டம் குறைவதற்கு முக்கிய காரணமாக செயல்படுகிறது. இதை தவிர மருத்துவ ரீதியாக வேற என்னெல்லாம் காரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அலர்ஜி, அனிமியா, நரம்பு கோளாறுகள், உயர் இரத்த அழுத்தம், ஒபிசிட்டி, தைராய்டு, கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் மற்றும் கர்ப்பமாக இருக்கும்போது இவை அனைத்தும் நம் உடலில் இரத்த ஓட்டம் பாதிப்படுவதற்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது. நம் உடலில் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது என்றால் அதன் அறிகுறியாக முதலில் நம் உடல் வெப்பநிலையில் மாற்றம் தெரியும். அதன் பிறகு கால்களில்தான் அதிகப்படியான அறிகுறிகள் தெரிந்துவிடும். கால் மரத்து போதல், கால் வலி ஆகியவை உண்டாகும். இதனால் கால்கள் வலுவிழக்கும். இது அதிகமாக பட்சத்தில் உங்கள் எடையை தாங்கும் சக்தியை உங்கள் கால் இழந்திடும். கால்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அதை நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. பூண்டு, இஞ்சி, டார்க் சாக்லேட், கிரீன் டீ, தேங்காய் எண்ணெய், மிளகு, மஞ்சள், கோதுமை, மாதுளைப்பழம், நன்னாரி ஜூஸ், பீட்ரூட், கற்றாழை. நான் இப்போ சொன்ன உணவுகளை நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தினசரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது. மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.